ओम गोपिका जीवन स्मरणम् गोविंदा 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 नमः पार्वती पतये नमः महादेवा सद्गुरुस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नमदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे इन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमाणां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि दशकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सामेवाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वा सिद्धिं करोति च मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधजे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीगुरुभ्यो नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। सर्वेश्वरनान भगवानुடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகமானது நம் அனைவருக்கும் இருக்கு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. காரணம், பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததானால்தான் நமக்கு நல்ல சத்விஷயங்கள்லே நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். நமக்கு நல்ல சத்விஷயங்களை கேட்பது, சத்விஷயங்களை செய்வது, நல்ல சாதுக்களோடு ஒரு சத்சங்கம் வச்சுக்கிறது அப்படின்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாவிடில் கிடைக்காது. பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவது எம்ஹி ரட்சிதம் இச்சந்தி சத்புத்தியா யோஜனீரிஹிதம். பகவான் நம்மை ரட்சிக்கிறார், பகவான் நம்மை காப்பாற்றுறார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் நம்மை காப்பாற்றுறார்னா ஏதோ இடையன் ஆடுகளை கட்டி போட்டு பட்டி மாதிரி கட்டி போட்டு காப்பாற்றுறது போலையோ, அல்லது பசுமாடுகளை ஒரு பால்காரன் கொட்டகையில் வரிசையாக கட்டி தீனி போட்டு காப்பாற்றுறது போலையோ பகவான் நம்மை காப்பாற்றுறதில்லை. பகவான் நம்மை காப்பாற்றுறார், பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்ஹி ரட்சிதும் இச்சந்தி சத்புத்தியா யோஜனைரஹிதம். நல்ல விஷயங்கள்லே நமக்கு ஒரு ஈடுபாடு, நல்ல சாது சங்கம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதுவே நமக்கு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லோருக்கும் கிடைக்காது. அனைவருக்குமே நல்ல சத்விஷயங்கள்லே ஈடுபாடு வர, பக்கத்திலேயே கோவில் இருந்தால் கூட போய் தரிசனம் பண்ணணும் என்கிற எண்ணம் ஏற்படாது. நாம் இருக்கிற இடத்துல நிறையா ஜலவசதி இருக்கும், கை நிறைய ஜலத்தை எடுத்து ஒரு அர்க்கப்பிரதானம் பண்ணணுங்கிற எண்ணம் வராது. பழைய நாளில் ரொம்ப சிரமப்பட்டான், நாலு விஷயங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் நாலு விஷயங்களை அடைஞ்சான். என்னென்ன, முதல்ல பொருளாதாரம், பணப்புழக்கம் இவ்வளவு கிடையாது, கையில் பணம்ங்கிறதே அதிகம் இருக்காது, சொல்பமாக தான் இருக்கும், பணப்புழக்கம் கிடையாது, கரண்ட் வசதிகள் கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதிகள் கிடையாது. இது நாளும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியம் நினைக்கிறோம். இது நாளும் பழைய நாளில்
ஜலம்னா ஒரு குடம் எடுத்துட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடப்பா, பக்கத்தில் நதி என்ன இருக்கோ அந்த நதிக்கு போய் அந்த குடத்தை தேய்ச்சி அங்கே நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு குடம் அங்கேருந்து எடுத்துன்னு வருவான். பெரிய குடத்தில் எடுத்துன்னு வந்தால் அந்த ஒரு குடம் ஜலத்திலேயே சுவாமிக்கும் சிவபூஜை பண்ணணும், அனுஷ்டானமும் பண்ணணும், சமைக்கணும், சாப்பிடணும், குழந்தைகளுக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்கணும். அப்படி சிரமப்பட்டு தான் ஜலத்தை எடுத்துன்னு வருவான். அப்படி எடுத்துன்னு வந்தால் கூட ஜலம் நமக்கு கிடைக்கலங்கிறதுனால சிவபூஜையை விடுறதோ ஜலம் கிடைக்கலங்கிறதுனால சிராத்தாதிகளை விடுறதோ கிடையாது. அதெல்லாம் கட்டாயம் பண்ணுவாள், அதை விடமாட்டான். சிவபூஜை பஞ்சாயத்தின பூஜையை விடமாட்டா, கட்டாயம் செய்வாள். அதுதான் அந்த ஒரு பலத்தில் தான் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருந்தாள். நாம் என்ன நினைக்கிறோம்னா, பழைய நாளில் இவ்வளோ தூரம் வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு நினைக்கிறோம். எந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டா அப்படின்னா பொருளாதார விஷயத்தில் கஷ்டப்படுவா, அது மாதிரி சிரமங்கள் தான். கல்யாணம் கார்த்திகை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவா, அங்கே எங்கே கொஞ்சம் பைசாவை வாங்கி எங்கே கஷ்டப்பட்டு பண்ணுவாங்கிறது இருக்குமே தவிர அவளுக்கு மன நிம்மதி குறையவே இல்லை. கடைசி வரைக்கும் மன ஆரோக்கியமாக தான் இருந்தாள். இது புத்தி கலங்கி போய் அப்படியெல்லாம் இல்லை. அப்படி மனபலம், மனோபலம் எது கொடுத்ததுன்னா அந்த அனுஷ்டானங்கள் தான் கொடுத்தது. அவள் அப்படின்னு அந்த சந்தியாவந்தனம், பஞ்சாயதன பூஜை, பிதிருக்கர்மாக்கள், இதுதான் அவளுக்கு மன ஆரோக்கியத்தை கொடுத்தது. இல்லைன்னா 5-6 குழந்தைகளை வச்சுன்னு சமாளிக்க முடியுமா? இன்றைக்கி ஃபேமிலி எல்லாம் என்னவோ பிளான் பண்ணுறோம் இல்லையா, ஒரு குழந்தை இருந்தால் போகிறோம். ஏன்னா 2வது குழந்தை பிறந்தால் இன்னொரு 40 லட்சம் தயாராக வச்சுக்கணும். அந்த குழந்தை பிறந்த உடனே நாம் ஜாதகர்மா நாமகரணம் புண்ணியாக வாசனத்துக்கு வாத்தியாரை பார்க்குறோமோ இல்லையோ அந்த குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு தேடுறோம். பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அலையிறது, அங்கே இங்கே இங்கே எந்த ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கணும், சிபிஎஸ்சி இருக்கணும், அப்போ தான் வெளிநாட்டுக்கு போனால் அந்த குழந்தை பேச முடியும், இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னு அந்த குழந்தைய 1.5 வயசில் தூளியோடு கொண்டு போய் ஸ்கூலில் மாட்டிக்கிடுறோம். இப்போல்லாம் அந்த 1.5 வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு அந்த பாடம் வரணும் அப்படின்னு பணத்தை கட்டி பார்க்குறோம். அந்த குழந்தைக்காக நாம் எவ்வளோ செலவழிச்சிருக்கோம்னு யோசனைனா 40 லட்சம் ரூபா செலவழிக்கணும். அந்த 40 லட்சம் ரூபாய் அந்த குழந்தை திருப்பி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஏதோ வேகத்தில் போயின்னு இருக்கும். பழைய நாளில் அதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் செலவழிக்க மாட்டார், சௌக்கியமாக தான். ஒரு குழந்தைக்கு நாம் இவ்வளோ கவலைப்படுறோம். பழைய நாளில் 5-6 குழந்தைகள் இருக்கும், எப்படியோ அந்த குழந்தைகள்லாம் படிக்கும். பழைய நாளில் ட்ரெஸ்ஸு, தீபாவளி வந்தால் ட்ரெஸ்ஸு வாங்கினா ஸ்கூல் யூனிஃபார்மே தான் ட்ரெஸ்ஸாக வாங்குவார். தீபாவளி ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் தீபாவளி ட்ரெஸ் அப்படின்னு வாங்குவா, ஏன்னா அதுக்கு மேலே பணம் கிடையாது. அந்த குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுகிட்டே தான் தீபாவளி கொண்டாடும். வாங்கினா ட்ரெஸ்ஸு வாங்கினா ஸ்கூலுக்கு போட்டுன்னு போகிறாப்புல வாங்கிறது அப்படிலாம் இருந்தது. இப்படி பொருளாதாரம் ரொம்ப வசதி இல்லாட்ட போனாலும் கூட மன ஆரோக்கியம் சௌக்கியமாக இருந்தா, அதில் குறவே கிடையாது. இன்றைக்கி மன ஆரோக்கியம் இல்லாமல் எல்லாரும் ஒரு பைத்தியம் மாதிரி நிலையில் தானே இருக்கும். எத்தனை தின்னா பித்தம் தெரியும்னு தின்னாமல் திண்டாடு அப்படி இருக்கும். இந்த மன ஆரோக்கியங்கிறத அடைஞ்சேன். ஆனால் இந்த நாளில் எல்லா வசதியுமே இருக்குது, நல்ல கரண்ட்டு வசதி, எந்த இடத்துலையும் லைட்டு வசதி, ஏசி போட்டுக்கிறோம், சிலு சிலு சிலுன்னு இருக்குது. எங்கே டேப்பை திறந்தாலும் தண்ணி கொட்டுறது. ஆனால் கை நிறைய ஜலத்தை பிடிச்சி ஒரு காயத்ரியை சொல்லி ஒரு அர்க்கப்பிரதானம் பண்ணணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. அந்த டேப்பில் கொட்டுற தண்ணியை ஒரு ஸ்பூன் பிடிச்சி பரமேஸ்வரன் தலையில் விடணும்னு எண்ணம் வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா மனசை சுருங்கி போச்சு, இந்த விஷயங்களில் மனசை சுருங்கி போச்சு. ஆனால் பகவான் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கார். ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கார், நல்ல வீடு வசதி கொடுத்துருக்கார், கரண்ட் வசதி, எல்லா வசதியும் இருக்குது. நாம் அதை நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தணும். நம் முன்னோர்கள் பண்ணின புண்ணியம் நாம் இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கும். நாம் இன்றைக்கி பண்ணுற காரியம்தான் நம்முடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற வாழையடி வாழியாக அப்படி நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பழைய நாளில் 3 விஷயத்தை ரொம்ப கட்டாயமாக பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் 1 வருஷத்தில் எடுத்துட்டா 3 காரியங்கள் கட்டாயம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருந்தோம். என்ன 3 காரியம்? ஸ்ராத்தம், 1 ஸ்ராத்தம் 2 ஸ்ராத்தம் இல்லை, சபத்னி மாதா அப்படி இப்படிலாம் இருக்கும். கிட்டத்தட்ட குறைஞ்ச வருஷம் 4-5 ஸ்ராத்தம் இருக்கும் வருஷத்துக்கு. அந்த 5 ஸ்ராத்தத்தையும் கரெக்டாக அதை பார்த்து வச்சுட்டு இருக்கிற 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சுடுவாங்க. சாத்தம் வருதுன்னா அதை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு அன்னைக்கு பூரா அதில் செலவழித்து ஸ்ரத்தையாக பண்ணுவா, ஸ்ராத்தங்களை விட மாட்டேன். இது முதல்ல. 2வது, குலதெய்வத்த ஆராதனத்தை விடவே மாட்டேன். அது எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, குலதெய்வத்தைய கட்டாயம் போய் பார்க்கறது, குலதெய்வத்தைக்கு பண்ணுறத பண்ணுறதுன்னு கட்டாயம் வச்சுப்பான்.
மூணாவது ஆத்துல பஞ்சாயத்தன பூஜை, அது தவறவே விடமாட்டேன். இங்கே வெளியில் போகணும்னா கூட கிடுகிடுன்னு பூஜையை முடிச்சுட்டு போகிறது அப்படின்னு வச்சுப்பான். இந்த மூணு தான் காப்பாற்று. அப்போ வேறு ஒன்றும் காமியார்த்தமாக ஒன்றுமே பண்ணமாட்டேன். இப்போல்லாம் ஒவ்வொருத்தையும் கேட்டால் திலகோமம் பண்ணேங்கிற, வருஷா வருஷம் திலகோமம் பண்ணுறா இப்போல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும். பழைய நாளில் திலகோமங்கள்லாம் அடிக்கடி பண்ணுறதே கிடையாது, ரெண்டு மூணு தலைமுறைக்கு ஒரு தடவை தான் திலகோமம் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் காமியம், காமியே மதிஸ்தீஜதாம் அப்படின்னு பகவத்பாதாச்சாரியார் சொல்கிறார். காமியே மதிஸ்தீஜதாம், காமிய கர்மாக்கள்ல நீ புத்தி வைக்காதே. ஏன்னா அந்த காமிய கர்மாவை பண்ணினதுனால அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா எடுக்க வேண்டி வரும். அப்படி கர்மாக்களை பிரிச்சிருக்கா. கர்மாக்கள் நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கா. பிரதிஷித்த கர்மானது நித்திய கர்மா அப்படின்னா கட்டாயம் செய்தே ஆகணும் என்று சொன்னதெல்லாம் நித்திய கர்மானு பேர். அகரஹ சந்தியாமுபாசீதா, ஒவ்வொரு வேளையும் கட்டாயம் சந்தியாவந்தனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நித்திய கர்மானு பேர். இது எக்காரணத்தை கொண்டும் சந்தியாவந்தனம் விட்டே போகாது. அதை செய்யாட்ட போனால் பாபம் உண்டு, அதற்கு பிரத்யவாயம்னு பேர். அப்படி இதெல்லாம் நித்திய கர்மானு பேர். நைமித்திக கர்மான்னு இருக்கு. இது வந்தால் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நைமித்திக கர்மானு பேர். இப்போ கிரகணம் வருது. கிரகணம் வந்த அன்னைக்கு ஸ்நானம் பண்ணணும், உபராகே ஸ்நாயாது. கிரகணம் வந்தால் ஸ்நானம் பண்ணணும், கிரகணம் சமயத்தில் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இந்த கிரகணம், இந்த ஸ்நானம், தர்ப்பணம் இதெல்லாம் கிரகணம் என்கிற நிமித்தத்தை வைத்து கொண்டு வந்தது. அதற்கு நைமித்திக கர்மானு பேர். காமிய கர்மானு இருக்கு. இது வேண்டும் அப்படின்னு நாம் எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதற்கான காரியங்கள், அதற்கான கர்மாக்களையும் பண்ணுறோம். நிறைய சொல்லியிருக்கு. அப்படி அந்த இது காமிய கர்மானு பேர். நாலாவது பிரதிஷித்த கர்மானு இருக்கு, கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதெல்லாம் பிரதிஷித்த கர்மானு பேர். இப்போ காமிய கர்மாவை எடுத்துட்டா ஐஸ்வர்யம் நிறையா வேணும்னா அதற்கான தேவகர்மா இருக்குது, பித்திருக்கர்மா இருக்குது. ஐஸ்வர்யம் வேணும்னா அதற்கான பித்திருக்கர்மா இருக்குது. புத்திரன் பிறக்கணும் அப்படின்னா அதற்கான பித்திருக்கர்மா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அவ்வளவையும் அடையிறதுக்கு தேவதைகளுக்கோ பித்திருக்களுக்கோ செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் இருக்குது. அது காமிய கர்மா இருக்குது. இப்படி கர்மாக்கள் இருக்குது. இப்போது இதில் எந்த ஒரு காமிய கர்மா இருக்கோ அந்த காமிய கர்மாவை பண்ணினால் அந்த பலன் நமக்கு வரும். அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக திரும்பவும் பிறக்க வேண்டி வரும் காமிய கர்மா பண்ணுறதுனால. இந்த பாபகர்மா பிரதிஷித்த கர்மான்னு இருக்கே, கூடாதுன்னு சொல்லப்பட்டது. பிரம்மஹத்யா பண்ணக்கூடாது, சுராபானம் பண்ணக்கூடாது, ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கூடாது, பிரதிஷித்த கர்மான்னு பேர். இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும்னா, அதெல்லாம் பண்ணினதுனாலே நாம் திரியக்யோனிகளில் பிறக்க வேண்டி வரும். திரியக்யோனின்னா பசுபக்ஷியாதி ஜென்மாக்கள் எடுக்க வேண்டி வரும். இப்போ இந்த நித்திய நைமித்திகங்களை பன்னாட்ட போனால் பாபம், பண்ணினால் பலன் ஒன்றும் இல்லை, பன்னாட்ட போனால் பாபம் ஒன்று. இப்படி இருக்கு. இந்த காமிய பழைய நாளில் இந்த காமிய கர்மாக்களில் ஆசையே வைக்க மாட்டான். நித்திய நைமித்திகங்கள் தான் பண்ணுவா, அதுவே வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவையும் கொடுக்கும். பகவான் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுதே மூணை வச்சு பிறப்பிக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையுமே மூணு விஷயம் நமக்கு பகவான் இயற்கையாக வச்சுருப்பார். என்னென்னா, இவனுடைய ஆயுஷ்காலம் முடிய சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை பகவான் சித்தம் பண்ணி வச்சுருக்கார். நாம் ஒருத்தருமே ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் திண்டாடுறோமா அப்படின்னா கிடையாது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு விவசாயத்தில் இறங்குறோம் இல்லை, பகவான் சித்தமாக வச்சுருக்கார். யாரோ விவசாயம் பண்ணியிருக்கான், ஆனால் நமக்கான ஆகாரம் தயாராக இருக்குது. பகவான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஆயுஷ்காலம் முடிய ஆகாரத்தை சித்தமாக வச்சுடுறேன். அதே போல் நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிற தகுதியை பகவான் கொடுத்துடுறார் அவ்வாவாளுக்கு. ஒவ்வொருத்தருக்குமே தனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறது, அதான் பகிர்ந்து புரிஞ்சுக்கிறதுன்னு பேர். பகுத்தறிவுன்னு சொல்கிறோமே, அதை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கார். யாரும் பகுத்தறிவு இல்லாமல் இல்லை. அக்னியில் இறங்குறாளா எல்லாரும், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயின்னு இருக்கான். பெரிய பள்ளம் இருக்குன்னு உடனே பள்ளத்தில் குதிக்கிறானா என்ன, இல்லை ஜாகிரதப்படுத்திக்கிறான். பகவான் அந்த புத்தி சக்தியை கொடுக்குற அதர் ஆயுஷ்காலம் முடிய நமக்கு இந்திரியங்களை ஆரோக்கியமாக கொடுத்துருக்கார். இதை மூணையும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறார். ஆனால் இதை மூணையும் இந்த மூணை தவிர என்ன உண்டோ அவ்வளவுக்கும் நாம் ஆசைப்பட்டுருக்கோம்.
இல்லையா, இது மூணு தான் நமக்கு தேவை ஆயுஷ்காலம் முடிய. இதை மூணை வச்சுட்டு நாம ஸ்ரேயஸ் அடையும். பாக்கியெல்லாம் உன பிராரப்த வசாத்து அமையும். உனக்கு ஐஸ்வர்யமோ பொருளாதார வசதியோ இது எல்லாமே பிராரப்த வசாத்து உனக்கு அது அமையும். அப்படிதான் பழைய நாளில் இருப்பான். எதுவும் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் அதெல்லாம் ஒன்றுமே ஆசைப்பட மாட்டேன். பாட்டுக்கு இருக்கிறத வச்சுட்டு பண்ணிகிட்டே இருப்பா. தானாக எப்போ என்ன தேவையோ அது அது வரும், நடக்கும். தானே யாரோ ஒரு பையன் வருவான் கேட்பான், பொண்ணுகளுக்கு கல்யாணம் நடக்கும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், அப்படி தானாக நடந்துன்னு வரும். அப்படி தான் இருந்தா. இப்படி அவளுக்கு கொடுத்தது எது அப்படின்னா, அவள் பண்ணின இந்த அடிப்படையான காரியங்கள் தான் பஞ்சாயத்தன பூஜை, குலதேவதாராதனம், பிதர்கர்மாக்கள். இதை தொடர்ந்து பண்ணுவான். இதுதான் அவளுக்கு பெரிய பலமாக இருந்தது. மேலும் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறது, இந்த மூணு காரியமும் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா சகிஷ்ணுத்துவத்தை கொடுக்கறது. சகிஷ்ணுத்துவம்னா இப்போ உலகத்தில் உள்ள பிராணிகள்லேயே ரொம்ப துஷ்டமான பிராணி எது அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்னா சிங்கத்தை சொல்லுவோம். சிங்கம்தான் ரொம்ப துஷ்டமான பிராணி, அடித்ததுன்னா அது மாம்சத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பாம்பை சொல்லுவோம். பாம்பு தான் ரொம்ப துஷ்டமான பிராணி, வாயிலேயே விஷம் வச்சுருக்கு எப்பவும் செலுத்துறதுக்கு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் புராணப்படி பார்த்தா உலகத்திலேயே ரொம்ப துஷ்டமான பிராணி விஷ ஜந்து எதுன்னா மனுஷன் தான் அப்படின்னு புராணத்துக்கு சொல்கிறது. என்ன மனுஷன் என்ன பண்ண முடியும்? இப்போ பாக்கி பிராணிகள்லாம் தானாகவே கட்டுப்பாடு வச்சிருக்கு. காத்தடிக்கிறது அப்படின்னா காத்துக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நினைச்சா ஒரே புயலா அடிச்சு எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடலாம். இல்லைன்னா காத்தே அடிக்காம மௌனமாகவும் இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கான்னா இல்லை. நமக்கு சுவாசத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு காத்தை கொடுத்துட்டே இருக்கு. என்ன காரணம்னா பீஷாஸ்மாத் பயம், தர்மம் நம்மை தண்டிச்சிடும் அப்படிங்கிற பயத்தில் வாதகா பவதே, காத்து ஒரே மாதிரி அடிக்கிறது. பீஷோதே சூரியா, சூரியன் கரெக்டாக சரியாக கிழக்க உதிக்கிறார், மேற்க அஸ்தமிக்கிறார். என்ன கட்டுப்பாடு வேணும் சூரியனுக்கு? நினைச்சா எப்படி வேணால் உதயமாகலாம். திடீர்னு ஒரு நாளைக்கு வடக்க உதிக்கலாம் சூரியன், தெற்க உதிக்கலாம். ஒன்றும் கட்டுப்பாடு வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. கரெக்டாக காலம்பரம் எழுந்தால் கிழக்க தான் சூரியன் உதிக்கிறது, மேற்க தான் அஸ்தமிக்கிறது. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா பீஷா பயம், தர்மம் நம்மை தண்டிச்சிடும் அப்படின்னு பயம். தர்மம் தண்டிச்சதுன்னா என்ன ஆகும்னா கரிக்கட்டையாக விழுந்துடுவான் சூரியன். ராமாயணத்தில் ராமாயணத்தில் ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததரிசராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா அப்படின்னு ராமனை பரதசுவாமி வந்து பார்க்குறார். காட்டில் ஒரே தாடி மீசையோட நிற்கிறார் ராமன். ராமனை பார்த்த உடனே அழுக வந்துடுது பரதசுவாமிக்கு. ராஜாவாக பார்க்க வேண்டாமா அண்ணாவை? இப்படி இருக்காருன்னு அந்த சீரவசனம் மறைவுரிவை கட்டின்னு இருக்கிற ராமனை பார்த்த உடனே தடார்னு காலில் விழுந்தாராம் பரதசுவாமி, ராமனுடைய காலில். எது மாதிரி விழுந்தார் அப்படின்னா யுகாந்தே பாஸ்கரம் யதா, யுக முடிவில் சூரியன் கரிக்கட்டையாக போய் பொத்துன்னு பூமியில் விழுவான். அது மாதிரி பொத்துன்னு விழுந்தார் பரதசுவாமி அப்படின்னு ராமாயணத்தில். அப்படி விழுந்துடும் ஒரு நாளைக்கு சூரியன் கரிக்கட்டையாக போய் கோத்துன்னு கீழே விழுந்து. ஆனால் சூரியன் அதற்காகலாம் கவலைப்படாமல் கரெக்டாக உதிக்கிறார். ஏன்னா பீஷா பயத்தினால், தர்மம் நம்மை தண்டிச்சிடும் அப்படிங்கிற பயத்தில். பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஷ்டா, அக்னி சரியாக மேல் நோக்கி தான் எரியிறார். அக்னி நினச்சா உலகத்தை பூரா எரிக்க முடியும். அந்த சக்தி இருக்குது அக்னிக்கு. எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கக்கூடிய சக்தி அக்னிக்கு இருக்கு. எதை அக்னியில் போட்டாலும் அதையே அக்னியாக மாற்றிடும். இரும்பு எதை போட்டாலும் அக்னியாக மாற்றிடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அக்னி இருக்கிற இடத்துல நாம் உட்கார்ந்தாலே கனகனகனகனன்ற சூடாக இருக்கும். அந்த அக்னியினுடைய சக்தி அந்த இடம் பூரா வியாபிச்சிருக்கு. ஆனால் அக்னி சரியாக மேல் நோக்கி தான் எரியுது. அக்னி பிரதிஷ்டை பண்ணால் அது கட்டுப்பாடோடு தான் எரியிருக்கு. மேல் நோக்கி தான் எரியணும்னு ஏதாவது கட்டுப்பாடாக இப்படி ஊர்க்க எரிஞ்சதுன்னா எரிய முடியும். அக்னிக்கு ஒன்றும் கட்டுப்பாடு தேவையில்லை. ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை.
ஏன்னா பீஷாஸ்மாத் தர்மம் நம்மை தண்டிச்சிடும் அப்படிங்கிற பயத்தை. இந்திரஸ்டா தேவராஜா இந்திரன் அவர் கையில தான் அவ்வளவுமே இருக்கு. முக்கியமா நம்மளுடைய ஐஸ்வர்யம் பூரா இந்திரன் கையில இருக்கு. அவர் நினைச்சா நம்ம கையெழுத்து இல்லாமயே எவ்வளவு பணம் வேணா எடுத்துன்னு போகலாம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து, ஆனா எடுத்துன்னு போறதில்லை. ஏன்னா பீஷாஸ்மாத் பயத்தினால தர்மம் நம்மை தண்டிச்சிடும். ஏன் இவ்வளவு வேண்டாம், மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி மிருத்யு இருக்கான் யமன். யமன் நினைச்சான்னா யார வேணா சம்ஹாரம் பண்ணி கொண்டு போயிட முடியும். ஆனா அப்படி கொண்டு போறாடான்னா இல்லை, யாரை கொண்டு போகணும், அட்ரஸ் மாறுறதே இல்லை. யமன் வந்தார், அட்ரஸ் மாத்தி ஐயா எடுத்து போயிட்டாருன்னு இங்கே சரித்திரத்திலேயே கிடையாது. அப்படி பண்றது இல்லை. ஏன்னா தர்மம் அப்படி எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இதெல்லாம் நாம் கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்களை சொல்கிறோம், கண்ணுக்கு தெரிஞ்ச வஸ்துவையை பார்ப்போம். பாம்பு இருக்கு, பாம்பு ஒரு கட்டுப்பாடான இடத்துல தான் வசிக்கிறது. அதுக்கு ஆகாரம் வேணும்னா வெளியில் வருது, இல்லைன்னா உள்ளே போயிடும். இங்கே ஏதோ ஒரு பாம்பு ஒன்று போயிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறான், ஆனால் அது கட்டுப்பாடோடு தான் இருக்குது. அது நினச்சா வீட்டுக்குள்ளே வந்துடலாம், வந்து எல்லோரையும் போட்டுட்டே போகலாம், ஆனால் அப்படி கடிக்கிறது இல்லை. ஏன்னா சுயமாக கட்டுப்பாடு வச்சுருக்குது. சிங்கம் காற்றுல தான் வசிக்கிறது, அதை நினச்சா ஊருக்குள்ளே வரலாம். ஊருக்குள்ளே வந்து எல்லாரையும் அடித்து போயிட்டே இருக்கான். உள்ளே வந்ததில் என்ன பண்ண முடியும், நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை, சுயமாக கட்டுப்பாடு வச்சுருக்கு. இப்படி எல்லா பிராணியும் இப்போ மாடு கட்டியிருக்கு கொல்லையில், மாட்டு அந்த கயத்தை அறுத்துன்னு வர்றதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது உடம்பு முழு பலத்தையும் உடம்பு செலுத்திதுன்னா இந்த கயத்தெல்லாம் அறுத்துண்டு அவ்வளவுமா கிளம்பிடும். அவ்வளோ மாடுமா அவுத்துண்டதுன்னா நம்மால் அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அப்படி பண்ணுறது இல்லை. ஏன்னா சுயம் கட்டுப்பாடு, தர்மம் தண்டிக்கும்ங்கிற பயத்தில் தான் எல்லாமே இருக்கு. அது மாதிரி தான் அதெல்லாம் சுயமாகவே ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கு. அது அப்படி ஏதாவது ஹிம்சை பண்ணணும்னு ஆரம்பித்தா கூட ஏதோ ஓரளவுக்கு ஹிம்சை பண்ணட்டும், அதுக்கு மேலே முடியாது. அதால் சிங்கம் ஊருக்குள்ளே வந்ததுன்னா என்ன, ஒரு 20 பேர் அடிக்கலாம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அதுக்கே அழுத்து போயிடும், அது காட்டை நோக்கி போயிடும். ஆனால் மனுஷன் இருக்கானே அவன மாதிரி துஷ்ட ஜந்து வேறு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே பண்ண வேண்டாம். நாக்குங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு அவன் என்ன வேணால் பண்ண முடியும். என்ன ஒரே ஒரு ஃபோன் கால் போட்டுட்டு வச்சுனான்னா போதும், உலகம் பூரா பதற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ துஷ்டமான பிராணி அப்படிங்கிறதுனால தான் நிறைய கட்டுப்பாடுகளை வைக்கிறான் மனுஷனுக்கு. இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னா மனுஷன் மனுஷனாக இருக்க மாட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டான்னா அது பொய்யோ நிஜமோ ஒரு பரபரப்பு உருவாயிடும் இல்லையா. அவ்வளோ துஷ்டமான பிராணி அப்படிங்கிறதுனால தான் நீ இப்படி இருக்கணும், கண்ணா பிராணி சாப்பிடக்கூடாது, இப்படி ஐயா பிராணிகளுக்கெல்லாம் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கும் இல்லை. ஆனால் அது சுயம் கட்டுப்பாடோடு தான் இருக்குது. பகலில் புறா முடிச்சுருந்துருக்கு, ராத்திரி தான் தூங்கிறது, போடுற ஆகாரத்தை தான் சாப்பிட்றது, வேணும்னு 2 தடவை கேட்டுட்டு பேசாமல் இருந்துடுறது இல்லையா. பசின் மாடெல்லாம் கத்திகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும், ஆனால் அது அப்படி இல்லை. 2 தடவை கத்தும், சரி வரும்போது போடுவானா இருக்கும் அப்படின்னு பேசாமல் இருக்கிறது, அது ஒன்றும் நிர்பந்தப்படுத்துறது. எல்லாமே இப்படி கட்டுப்பாடு இருக்குது. மனுஷனுக்கு அந்த கட்டுப்பாடு வராதுங்கிறதுனால தான் பகவான் நிறைய கட்டுப்பாடுகளை சொல்கிறார். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி இரு, அப்படி இரு அப்படின்னு கட்டுப்பாடுகளை சொல்கிறார். அந்த சகிஷ்ணுத்துவம் மனுஷனுக்கு தானாக வராது அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் வச்சுருக்க. அப்படி சுயமாக கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக்கணும். சகிஷ்ணுத்துவம்னு பேர். சகிஷ்ணுத்துவம்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் காத்திருந்து அந்த விஷயத்தை அனுபவிக்க கற்றுக்கணும். இப்போ காத்து இருக்கிறதுக்கே உத்தரமே தயாராக இல்லையே, அப்படிப்பட்ட காலமாக இருக்கு. எந்த விஷயத்துலையுமே ராத்திரி படுத்துக்கும் போது பிரார்த்தனை பண்ணிக்கணும், காலம்பரம் எழுந்தால் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடைக்குமா, அப்படி கிடைக்காது அப்படின்னு அவசர உலகமாக இருக்கு. இப்போ ஒத்தருக்குமே எந்த பழைய நாளில் எல்லாத்துக்குமே ஒரு காத்திருப்புன்னு ஒன்று இருந்தது. ஒன்று ஒரு தம்பதிகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறா, அந்த தம்பதிகளுக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவா, டைம் கொடுப்பான், பொண்ணு ஆத்து கழிச்சுன்னு போயிடுவா, அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் படிக்க வைப்பா, அப்படியே இருந்துட்டே இருப்பான். 2-3 வருஷம் ஆகும், உடனே கிரகங்கள்லாம் கொஞ்சம் இடம் கடம் மாறும், உடனே அந்த அப்படியே பையன் வந்துன்னு போயிட்டு இருப்பான், அப்படியே அந்த பொண்ணை அழிச்சுட்டு போயிடுவான். இப்படியே தான் நடக்கும் பழைய நாளில். இந்த நாளில் அப்படி இல்லை, ஏதோ வட தட்டுறா ஓட்ட குறைச்சலாக இருக்குது அப்படின்னோடனே டக்குன்னு நாளைக்கு அடுத்த கல்யாணங்கிறான். அப்படி இருக்கு இப்போ, ஒன்றும் இல்லாத சமாச்சாரம், என்னடா தகராறுன்னா ஒன்றும் இல்லை அப்படி இருக்கு. ஏன்னா இந்த நாளில் காத்துன்னு இருக்கிறதுக்கு ஒருத்தருமே தயாராக இல்லை அப்படிங்கிற நிலையில இப்போ வந்து நிற்கிறோம். இதை குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கிறது, ரொம்ப கஷ்டம். இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான உலகத்தில் இருக்கும்,
இந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி இந்த ஒரு பரபரப்பான உலகத்தில் கூட இந்த காலத்தில் கூட நம் குழந்தைகளுக்கு நாலு நல்லதை சொல்லி அவளையும் நல்ல ஒழுக்கமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதுக்கு நம்ம பித்திருக்களை தான் பிரார்த்திக்கணும். பித்திருக்களை பிரார்த்தனை பண்ணி குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். தாயார் தகப்பனாரே குழந்தைகளுக்கு புத்தி சொல்லப்படாதுன்னா இப்போ சட்டம் இருக்குது. வெளிநாடுகள்லாம் 12 வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தாயார் தகப்பனார் குழந்தைகளை கட்டுப்படுத்தக்கூடாது. அப்புறம் குழந்தைகளுக்கு தனியாக ரூம் கொடுத்துடணும். அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணி வைக்கணும், வேண்டாம்னு பேசாமல் இருந்தோம். தாயார் தகப்பனாருக்கு ஒரு அதிகாரமுமே கிடையாது. அந்த கலாச்சாரங்கள்லாம் இந்த பக்கம் நமக்கு பழக்கத்துக்கு வருது. இதில் நாம் பித்திருக்களை தான் பிரார்த்தனை பண்ணி குழந்தைகளுக்கு நல்லதை செய்து கொடுங்கோன்னு கேட்டுக்கணும். அப்படி இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சிராதத்திலேயே நிறைய வழிகளை சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் இந்த நாம் பண்ணக்கூடிய சாத்தங்களில் சில காமனைகள்லாம் நமக்கு இருக்குது. வாழ்க்கையில் முக்கியமான சில காமனைகள் இருக்குது. அதாவது முதல்ல தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியங்கிறது இந்த நாளில் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. புருஷாளுக்கும் சரி ஸ்திரீகளுக்கும் சரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 35 வயசுக்கு அப்புறம் படிப்படியாக ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கிறது. அதுக்கு என்னென்னவோ காரணங்கள் சொல்கிறோம். ஏதோ ரசாயனம்லாம் போட்டு சாகுபடி பண்ணுறா, அதனால காற்று மாசு, காற்று கெட்டு போச்சு, ஜலம் கெட்டு போயிடுது, பூமி கெட்டு போயிடுது, என்னென்னத்தையோ சொல்லிட்டு அதெல்லாம் காரணம் சொல்கிறோம். புராண காலத்துலேருந்து இதெல்லாம் இருக்குது. சமுத்திர மதனத்தும் பொழுது விஷம் வந்ததுன்னு சரித்திரத்தில் இருக்கு. விஷம் வந்து அப்பவும் இருந்திருக்கு. இப்போ தான் புதுசாக கெமிக்கல்னு இல்லை, அந்த நாள்லேயும் இருந்திருக்கு. அதனால் இப்போ புதுசாக வர்றதில்லை. இதெல்லாம் விஷங்கிறது எப்பவும் இருக்கிறது தான். ஆனால் அந்த விஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு உடம்புல சக்தி இருந்து எதிர்ப்பு சக்தி இருந்தது குறைஞ்சு போயிடுது. இந்த தேக ஆரோக்கியத்தை சிராதத்திலேயே பிரார்த்திச்சு சில காரியங்கள் பண்ணுறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் தேக ஆரோக்கியங்கிறது ஒன்று, குழந்தைகளுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ரெண்டாவது, மூணாவது புத்திரன் சந்ததிகள், நல்ல சந்ததிகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது எப்படி நாம் சந்ததிகளை அடையிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்குது. சந்ததிகள் ஏற்பட மாட்டேங்கிறது, தம்பதிகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்பட மாட்டேங்கிறது, ஐஸ்வர்யம் பணத்துக்காக நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, பணம் சேர மாட்டேங்கிறது, அதே போல் கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் சிராதத்திலேயே சில காரியங்களை பண்ணினா இந்த பலனை பிரார்த்திச்சு இந்தந்த காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கோம். தாயார் தகப்பனாருக்கு பண்ணுற சிராதத்திலேயே அந்த ஒரு விஷயத்தை அதில் பண்ணுறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் பண்ணி தான் அடைஞ்சா. குழந்தைகளுக்கு கல்யாணம்னா எந்த மேட்ரிமணியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணால் நம்ம பெரியவாள்லாம், அப்போல்லாம் மேட்ரிமணினே ஒன்று கிடையாது. கல்யாண வயசு வந்ததுன்னா ஜாதகத்தை பையில் போட்டு வச்சுட்டுருப்பா, எல்லா கல்யாணத்துக்கும் போவான், அது ஒரு பழக்கம். எங்கே கல்யாணம்னு நடந்தாலும் யாரோ ஒருத்தர் ஆற்றுலேருந்து போவா, அங்கே இருக்கிற பெரியவாட்ட ஜாதகம் கொடுப்பா, இது மாதிரி இப்போ ஜாதகம் பையன் பார்த்துட்டுருக்கேன் நல்ல வரண்டிருந்தா சொல்லுங்கப்பா. கல்யாணத்தில் தான் கல்யாணம் நிச்சயமாகும், அதுக்கு தான் கல்யாணத்துக்கு போகிறது. நம்ம ஆற்று குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா நிறைய கல்யாணத்துக்கு போகணும். அங்கே இந்த கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்ணுற தேவதைகள்லாம் வந்திருப்பா, அவள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறான்னு வேதம் சொல்கிறது. ஜேஷ்டாசனம்னு ஒன்று உண்டு கல்யாணத்தில், ஜேஷ்டாதேவின்னு ஒருத்தி. இந்த ஜேஷ்டாதேவி வரா, அவள் யாருன்னா மகாலட்சுமியினுடைய அக்கா, ஜேஷ்டாதேவின்னு பேர். அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஆனால் கல்யாணமே ஆகலை அவளுக்கு, ஆனால் ரொம்ப ஆசை. அவள் வர எங்கே கல்யாணம் நடந்தாலும் அந்த ஜேஷ்டாதேவி வருவாள், அங்கே வந்து உட்காந்து இந்த பையனையும் பொண்ணையும் பார்க்குறா. இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறது, எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவர் நினச்சி ஏங்குறான்னு. அதனால தான் முகூர்த்தத்துக்கு முன்னாடியோ முகூர்த்தத்துக்கு அப்புறமோ பந்துக்கள் வயசான வாளுக்கெல்லாம் வேஷ்டி புடவை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம் கல்யாணத்துக்கு. எதுக்காக எல்லாருக்கும் வேஷ்டி புடவை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னா, ஜேஷ்டாதேவியினுடைய பிரீத்திக்காக. கல்யாணம் பண்ணிண்டு வாழ்ந்த வயசான வாளுக்கெல்லாம் வேஷ்டி புடவை கொடுத்து நமஸ்காரம் பண்ணால் இந்த ஜேஷ்டாதேவி சந்தோஷப்படுறார். அங்கே வந்திருக்கிற அந்த பையன்கள் பொண்ணெல்லாம் பார்த்து, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அங்கே இருக்கிற பொண்ணு பையனெல்லாம் பார்த்து நினைக்கிறாள். அவ்வளோ வெறும் கல்யாணம் ஆகிடும். அதுதான் கல்யாணத்துக்கு போகணும், குழந்தைகளெல்லாம் அழிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகணும். குடும்ப சகிதம் வந்திருந்து கல்யாணத்தையும் நடத்தி கொடுக்கன்னு கல்யாண வாச்சகத்திலேயே எழுதுறது. குடும்ப சகிதம் வந்திருந்து, குடும்பத்தோடு எதுக்கு போகணும் கல்யாணத்துக்கு, இவாத்தில் கல்யாணம் வந்துடும், உடனே கல்யாணத்துக்கு போனால் கல்யாணம் வரும். அப்படி அந்த ஜேஷ்டாதேவி அனுகிரகம் பண்ணுறான்னு வேத மந்திரங்கள்லாம் சொல்கிறது.
அதாவது அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணா அஞ்சாவது நாள் அன்னைக்கு கல்யாணம் பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடி ஜேஷ்டாசனம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். ஜேஷ்டாசனம்னா அந்த ஜேஷ்டா தேவியனுடைய பிரீத்திக்காக ஒரு வேஷ்டி புடவை வச்சு சட்டியப்த பூர்த்திக்கு பண்ணின்ற தம்பதிகளுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறது. ஜேஷ்டா தேவி பிரீத்திக்காக பண்ணினா அவள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது, வேத மந்திரம்லாம் பிரார்த்திக்கிறது. அப்போ இந்த ஜேஷ்டா தேவி அனுகிரகம் பண்ணுறான்னு இருக்கு. அப்படி கல்யாணத்தில் தான் கல்யாணம் நிச்சயமாகும். இதெல்லாம் பழைய நாளில் பண்ணுவான், கட்டாயம் கல்யாணத்துக்கு போவான். ஸ்ராத்தத்தில் முக்கியமாக அடிப்படையாக சில விஷயங்களை கடைபிடிப்பான். அதாவது ஒத்தப்படையாக எல்லாத்தையும் பண்ணுறது. பண்ணினா ஆற்றுல சீக்கிரம் குழந்தைகளுக்கு கல்யாணம் வரும். ஒத்தப்படையாக பண்ணுறதுன்னா ஒன்றோ மூணோ அஞ்சு ஏழு இப்படி பண்ணுறது. அதாவது பிராமணாளுக்கு கொடுக்கறது பஞ்சலோ அஞ்சு அஞ்சாக கொடுக்கறது, இல்லைன்னா மூணு கொடுக்கணும், இல்லைன்னா ஒன்று கொடுக்கறது. இந்த ஒத்தப்படையாக எல்லாத்தையும் கொடுக்கறது ஒன்றா இருக்கணும். சமையல்லையும் அஞ்சு காய்கறிகள் பண்ணுறது அல்லது ஏழு, இப்படி ஒத்தப்படையில் சமையல் பண்ணுறது, காய்கறிகள் சேர்த்துக்கிறது ஒத்தப்படையாக பண்ணுறது. இப்படி பண்ணினா சீக்கிரம் ஆற்றுல கல்யாணம் வரும், கல்யாணத்தை பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு இருக்கு தர்மசாஸ்திரத்தில் இருக்கு. இதை வந்து காமியமான பலனை உத்தேசித்து பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இது எங்கே பண்ணணும் அப்படின்னா தீர்த்த ஸ்ராத்தங்கள்லேயோ க்ஷேத்திரங்களுக்கு போய் பண்ணுற ஸ்ராத்தங்கள்லேயோ பண்ண முடியாது. ஆற்றுல தாயார் தகப்பனாருக்கு பண்ணக்கூடியதான ஸ்ராத்தத்தில் அப்படி பண்ணணும். ஒத்தப்படையாக எல்லாத்தையும் பண்ணுறது அப்படின்னு பண்ணினா சீக்கிரம் ஆற்றுல கல்யாணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி கல்யாணம் ஆகிறதுக்காக இதை பண்ணுறது. அதே போல் சந்ததிகள் ஏற்படணும் அப்படின்னா மத்தியம பிண்ட பிராசனம் அப்படின்னு, அதாவது பிண்டப்பிரதானம் பண்ணுறோம். இந்த பிண்டப்பிரதானம் பண்ணுற போது முதல்ல பிதாவுக்கு ஒரு பிண்டப்பிரதானம், ரெண்டாவது பிதாமகருக்கு பிண்டப்பிரதானம், மூணாவது பிரபிதாமகருக்குன்னு வைக்கிறோம். இந்த பிதிருபிண்டத்துக்கு அப்புறம் பிதாமகர் பிண்டம்னா மத்தியம பிண்டம்னு பேர். அந்த பிண்டப்பிரதானம் ஆகி ஆன உடனே அந்த நமஸ்காரங்கள்லாம் ஆன உடனே அந்த மத்தியம பிண்டத்தை மந்திரம் சொல்லி பத்னி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லணும். சந்ததிகள் ஏற்படணும்னா மத்தியம பிண்ட பிராசனம் அப்படின்னு பண்ணுறோம். அப்படி மந்திரம் சொல்லி அந்த அந்த பிண்டத்தை அந்த பிண்டத்தை சாப்பிட்டா அந்த பிதாமகரே வந்து அடுத்த வாரிசாக வந்து பிறக்கிறார் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அப்படி குழந்தைகள் பிறக்கணும்னா அந்த மத்தியம பிண்ட பிராசனம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல புத்தி வரணும், நல்ல எண்ணங்கள் புத்தி மனசில் ஏற்படணும் அப்படின்னா அந்த பிராமணாளுக்கெல்லாம் கொடுத்த உபச்சார சந்தனம் அதெல்லாம் கொடுத்த அப்புறம் அந்த மீதி உள்ள சந்தனத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து இட்டுக்க சொல்லணும். பழைய நாள் சாத்தம் முடிஞ்சோடனே இந்த சந்தனத்தை எடுத்துன்னு வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நெத்தியில் இட்டு விடுவோம், நல்ல புத்தி வரட்டும் அப்படின்னு இட்டு விடுவோம். உடம்புல பூசி விடுவோம், நிறையா இருந்ததுன்னா ஜலத்தை நிறையா கொட்டி கரைச்சி நல்லா உடம்பு பூரா குழந்தைகளுக்கெல்லாம் பூசி விடுறது. அப்படி பண்ணால் நல்ல எண்ணம் உண்டும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல எண்ணத்தை கொடுப்பா பிதற்கள் அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன காமனைகள். அதுக்காக தான் குழந்தைகளெல்லாம் வர சொல்லணும். ஸ்ராத்தம் பண்ணால் இஷ்டை சகோப புஜ்ஜதாம் அப்படின்னு அன்னசேஷை கிம் கிரியதாம் அப்படின்னு கேட்பேன் எஜமான. ஸ்ராத்தம் முடிஞ்சோடனே இந்த மீதி இருக்கே அன்னம் வஸ்துக்கள்லாம் இருக்கே அதை என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குற போது இஷ்டை சகோப புஜ்ஜதாம் அப்படின்னு பிராமணா சொல்கிறேன். இஷ்டை சக அப்படின்னா பேரன் பேத்திகளோடு இதை போஜனம் பண்ணுங்கோ அப்படின்னு பிராமணா சொல்கிறேன். அதுதான் பேரன் பேத்திகளெல்லாம் வர சொல்லணும். அந்த பிண்டப்பிரதானம் ஆனவுடனே நைவேத்தியம் பண்ணுறதை பேரன் பைத்திகளுக்கு தான் கொடுக்கணும். இந்த வடை அத்திரசம் நைவேத்தியம் பண்ணி பேரன் பைத்திகளுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம். அப்படி வர சொல்லணும். குழந்தைகள்லாம் வர சொல்கிறதுல நிறைய லாபம் என்னென்னா குழந்தைகள்லாம் பார்க்கும், ஓ ஸ்ராத்தம்னா இப்படி பண்ணுவா அப்படிங்கிறது மனசில் பதிஞ்சு போயிடும். ஸ்ராத்தம்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியும். அவள் அந்த பக்ஷணங்கள்லாம் பார்ப்பா, இந்த இவ்வளோ பக்ஷணங்கள் ஸ்ராத்தத்தில் பண்ணுவா. அந்த குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அன்றைக்கி லீவு போட்டு குழந்தைகள்லாம் வரைச்சிடணும். அதனால தான் மாதத்துக்கு இவ்வளோ லீவு போடலாம் அப்படின்னே ஒரு சட்டம் வச்சுருக்கேன். ஆஃபீஸ்லாம் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு லீவு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த பிக்னிக் போகிறதுக்காக அந்த லீவை செலவழிச்சுக்கிறோம். எங்கேயாவது அப்படி மலையில் ஏரி இடி குளம் பச்சை செடி இடி எதையோ பார்க்குறதுக்காக போகிறோம், அதில் செலவழிக்கிறோம் அந்த லீவை. இது மாதிரி காரியங்களில் செலவழிக்கிறோம். இந்த சாத்த தினம் அது மாதிரி சமயங்களில் அந்த லீவு போட்டு குழந்தைகள்லாம் அழைச்சின்னு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பக்ஷணங்கள்லாம் கொடுத்து பண்ணுறதுனால தாத்தா சாத்தம் இப்படி பண்ணுவார் அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும்.
கிராம சூழல் அந்த குழந்தைகளுக்கு பழக்கம் வரும். கிராமத்தில் வந்து சொந்த ஆற்றில் வந்து சாத்திரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுக்கணும். அந்த சமயத்தில் கிராமத்துக்கு வரும்போது குழந்தைகள்லாம் அழிச்சுன்னு வருவா. மூணு நாளைக்கு குழந்தைகள்லாம் கிராமத்தில் இருந்ததுன்னா காவேரி ஸ்நானம், நதி ஸ்நானம், கிராமத்தில் கிராம சூழலை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தும். இந்த நாளில் யாரையாவது வர சொன்னால் பயப்படுறான் கிராமத்துக்கு போகணும். அவளுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா டவர் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நெட் இல்லாமல் ஒன்றுமே இல்லை உலகத்தில், அப்படி ஆயிடுச்சு. அதனால் இங்கே வர்றதுக்கே எல்லோரும் யோசிப்பான், ஐயோ கிராமம்னா ஏதோ குக்கிராமம் வாசலில் கட்டில் போட்டு படுத்துக்கணுமோ அப்படின்னு தோணும். அவளுக்கு கிராம சூழலை குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துறது, சிராத்த காரியங்களுக்கெல்லாம் குழந்தைகளை அழைச்சின்னு வர்றது, அப்படி பழக்கம் ஏற்படுத்தி. அதான் பூர்வீக கிராமம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தருமே பழைய நாளில் பேர் போட்டுக்கும்பொழுது முதல் இன்ஷியலே கிராமத்து பேரை தான் வச்சுக்கணும். பேர் ஆரம்பம் என்ன, ரெண்டு இன்ஷியல் இருக்கும். முதல் இன்ஷியல் என்ன, கிராமம், கிராமத்தினுடைய பேர். ஊவே சுவாமிநாதியர்னு ஒருத்தர் இருந்தார். ஊ அப்படின்னு என்ன, உத்தமதானபுரம்னு பேர், அவர் சொந்த ஊர். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு தன்னுடைய ஊரை வச்சுப்பார். அப்பா வந்து பிஎஸ் அனந்த நாராயண சுவாமி அஜிந்து. பி அப்படின்னா புதுக்கோட்டை, அவர் பூர்வீகம். அது மாதிரி பூர்வீகத்தில் அவளுக்கு ரொம்ப அபிமானம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கிராமத்தினுடைய பெயர் சொன்னோடனேயே பழைய அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லுவாள். கிராமத்தினுடைய சிறப்பெல்லாம் சொல்கிறது அப்படிலாம் வச்சுப்பாள். அது மாதிரி பழைய அந்த கிராமத்தினுடைய ஒரு ஈடுபாடு வச்சுருந்தான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பூர்வீகமான கிராமம்னு ஒன்று வச்சுக்கணும். அப்படி இல்லை அதெல்லாம் நகரத்தோடு வந்தாச்சுன்னா கூட ஏதோ ஒரு கிராமத்தில் நதி உள்ள கிராமமாக பார்த்து ஒரு வீடு வாங்கி வச்சுக்கணும். அங்கே அப்பப்போ வர்றது அப்படி வந்துன்னு போயின்னு இருக்கிறது அப்படின்னு ஏற்படுத்தி, அப்படி ஏற்படுத்தியிருந்தா கிராமத்தினுடைய சூழலையும் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததாக ஆகும். சிராதங்கள்லாம் சொந்த ஆற்றுல பண்ண லாபமும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும், எல்லா வஸ்துக்களும் கிராமங்களில் கிடைக்கும், அப்படி பண்ணுறதுன்னு பழக்கப்படுத்தி. அப்படி குழந்தைகளுக்கு இது மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகணும்னா அந்த சந்தனத்தை பிராமணாளுக்கு கொடுத்த அப்புறம் கடைசியில் பிராமணாளுக்கு அந்த மீதி உள்ள சந்தனத்தை என்ன பண்ணுவான்னா, ஆயுஷ் பிரஜாம் தனம் வித்யாம் ஸ்வர்க்கம் மோக்ஷம் சுகானிச்சா இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிராமணா மேலே தடவி விடுவான். அந்த சந்தனத்தை தடவிட்டு மீதி இருக்கும், அதை குழந்தைகளுக்கு கொடுத்து தடவிக்க சொல்கிறது அப்படின்னு பண்ணுறது. அப்படி பண்ணினா குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும். அதே போல் ஆரோக்கியத்துக்காக ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். இந்த பிண்டப்பிரதானம் ஆகி ஆன உடனே மீதி உள்ள அன்னம், பிண்டப்பிரதான உடனே தம்பாலத்தில் மீதி இருக்கு, அந்த அன்னத்தை என்ன பண்ணுவாங்க, பிரத்யாப்திக சிராதத்தில் பிராணே நிவிஷ்டோ மிருத்துஞ்சுஹோமி பிரம்மணிம ஆத்மா மிருதத்வாஜான்னு மோந்து பார்த்துட்டு தம்பாலத்தில் போட்டுட்டு ஆசபனம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருந்தோம். அங்கே வந்து ஆமையாவினா பிராஷ்யா அன்னாத்திய காமேன பிராஷ்யா அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார். அன்னாத்திய காமஹ ஆமையாவினா பிராஷ்யா அப்படின்னா ஆமையாவின்னா தீர்க்கமான ரோகம் உள்ளது, நீடிச்சு மாத்திரை சாப்பிடும்படியான ஒரு ரோகம் வந்துடுச்சுன்னா அந்த அன்னத்தை பிராணியை நிவிட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுறது. அந்த அன்னத்தை ஒரு கபலம் அளவு வச்சுண்டு பிராணியை நிவிட்டு அமிர்தஞ்சு ஹோமி பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாஜான்னு அந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு ஆசபனம் பண்ணும். பண்ணிட்டு பண்ணால் தீர்க்கமான ரோகம் உடம்புல எது இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுது. அன்னாத்திய காமேன பிராசியாக அன்னதோஷத்தினால சில பேருக்கு அன்னமே இறங்காது, ஆகாரமே இறங்காது. ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்றது சாப்பிடுவா, அந்த ஆகாரம் ஜாஸ்தி சாப்பிடாததுனால உடம்பில் ரோகங்கள் ஜாஸ்தியாக ஏற்படும், சத்து குறைவுகள் ஏற்படும். அது மாதிரி அன்னதோஷம்னு பேர் அது. அது மாதிரி அன்னதோஷம் இருந்ததுனாலும் அந்த அன்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு வச்சுருக்கேன். தானும் சாப்பிடணும், பத்தினிக்கும் கொடுக்கலாம், அப்படி சாப்பிட்டு ஆச்சமனம் பண்ணுறது அப்படின்னு இதெல்லாம் இந்த பிரத்யாப்திக சாத்திரத்தில் அந்த காமனையை உத்தேசித்து பண்ணலாம் அப்படின்னு நமக்கு வச்சு கொடுத்துருக்கோம். இது மாதிரி இதெல்லாம் பண்ணினாலே நம்ம சுலபமாக இதெல்லாம் பெரிய பலன். குழந்தைகளுக்கு கல்யாணம்னா இந்த நாளில் நினச்சாலே தலை நரைச்சி போயிடும். ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது, எப்படி குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. எப்போ பையனே கல்யாண பத்திரிக்கையோடு வந்துடுவானோ அப்படிங்கிற கவலையெல்லாம் இன்றைக்கி போயின்னு இருக்க உடம் இல்லையா. குழந்தைகளே தீர்மானிச்சுக்கிற காலமாக இருக்குது, அதில் நல்ல குழந்தைகளாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படிங்கிற கவலை இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சுலபமான ஒரு உபாயத்தினால காலத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொண்டு வர முடியும். ஆரோக்கியத்துக்காக போகாத ஆஸ்பத்திரியே கிடையாது, எல்லா ஸ்பெஷல் ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஏதோ வெளிநாட்டிலாம் பார்த்தா 90 டெஸ்ட் பண்ணி தான் ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் பெரிய சவாலாக இருக்குது. இந்த பிண்டப்பிரதானம் பண்ணின அன்ன சேஷத்தை அந்த மந்திரம் சொல்லி சாப்பிட்டா
எப்படிப்பட்ட வியாதி ரோகமாக இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சுலபமான உபாயம். அது மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளோ குட்டிகரணம் போடுறா, இந்த மத்தியம பிண்ட பிராசனம் அதை பண்ணினான்னா கட்டாயம் சந்ததிகள் ஏற்படும் அப்படி. இதெல்லாம் சுலபமான உபாயம், பித்திருக்களால் என்ன தான் பண்ண முடியாது, அவ்வளவையும் அனுகிரகம் பண்ண முடியும். தேவதைகளை காட்டிலும் பித்திருக்களுக்கு அனுகிரக சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேராக வந்துடுவா பித்திருக்கள், தேவதைகள் கூட அவன் அந்த மந்திரத்தை சொல்லணும்னு எதிர்பார்ப்பான். மந்திராதீனாகி தேவதாக அவன் அந்த மந்திரத்தை சரியான முறையில் சொல்லி கூப்பிட்டான்னா தான் தேவதைகள் வர முடியும் அந்த இடத்துக்கு அப்படின்னு கட்டுப்பட்டவர்கள் தேவதைகள். ஆனால் பித்திருக்கள் அப்படி இல்லை, நினச்ச மாத்திரத்தில் எதை வேணா பண்ண முடியும், அனுகிரகம் பண்ண முடியும் பித்திருக்களால் அப்படிங்கிறதுனால பித்திருக்களை ஆராதிச்சு என்ன தான் அடைய முடியாது, எல்லாத்தையும் அடைய முடியும். அப்படி இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுன்னா அந்த சிராதத்தில் அதை உபயோகப்படுத்துறது அதை பண்ணுறது அப்படின்னு பழக்கப்படுத்திண்டா நமக்கு ரொம்ப லாபத்தை சம்பாதிக்க முடியும். வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப சுலபமாக நாம் அடைய முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கேன். பகவானுடைய தரிசனம் நமக்கு வேணுங்கிறதுனால தான் தூலிபாத்த ஸ்வீகரணம் அப்படின்னு ஒன்று உண்டு சிராதத்து. அந்த பிராமண போகிற வழியில் துண்டை விரித்து அவள் அதில் நடந்து போன உடனே அந்த துண்டில் உள்ள தூளி அவர் அவள் காலில் ஒட்டின்னு இருக்கிற அந்த தூளி விழுந்திருக்கும் அந்த துண்டில், அதை எடுத்து சிரசில் உதறிக்கிறது தூலிபாத்த ஸ்வீகரணம்னு. அப்படி பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பகவானுடைய பகவானே காத்துருக்காரா, அது அவருடைய தூளி நமக்கு பழாதா அப்படின்னு பகவானே காத்துருக்காருன்னு குச்சேல சுவாமியினுடைய உபாக்கியானத்தில் இருக்கு. குச்சேலோபாக்கியானம்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. பகவான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கார் வாசலுக்கு நேராக உட்கார்ந்து. அப்படி குச்சேலன் ரொம்ப குச்சேலனுடைய பத்னி அனுப்புறா, ரொம்ப கஷ்டப்படுறோம், ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் பகவானுடைய ஃப்ரெண்டுங்கிற போயிட்டு ஏதாவது பணம் வாங்கிட்டு வந்தால் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், போய் வாங்கிட்டு வாங்குங்கிற ரொம்ப சங்கோஜப்படுறார் குச்சேல சுவாமி. என்ன எப்படி போய் கேட்கறது பகவான், இப்போ இன்னைக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறவன் நமக்கு க்ளூ கிளாஸ்மேட்டுன்னு வச்சுக்கோ, பத்னி சொல்கிறான் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லுங்க ஒன்று அப்படி கேட்க முடியுமா? அது மாதிரி சொல்கிறா குச்சேலனுடைய பத்னி போய் வாங்கிட்டு நிறைய குழந்தைகள் வருது, 28 குழந்தைகள் வருது குச்சேல சுவாமி பெரிய சம்சாரி, போய் பகவான்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வாங்கோன்னு அனுப்புகிறான். வெறும் கையோடு எப்படி போகிறது பகவானை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஏதாவது இருந்தால் எடு, வெறும் கையோடு கூப்பிடாது, ஏதாவது எடுத்துன்னு போகணும் பாரு. பார்த்தா ஒன்றுமே இல்லை, அத்தை எதாவது வாங்கித்தானே ஆகணும், ஒன்றுமே இல்லை. பார்த்தா அவல் இருந்தது, கொஞ்சோண்டு அவல், இந்த அவல் தான் இருக்குது பரவாயில்ல கொடுன்னு அதை புத்தரியத்தில் போட்டு முடிஞ்சு எடுத்துன்னு போகிறேன். எடுத்துன்னு போய் பகவானுடைய வாசலுக்கு போயிட்டேன், ஆனால் பார்த்தா எழுத்தாப்பில் உட்காண்டிருக்கார் பகவான். எழுத்தாப்பில் போய் நிற்கணுங்கிறது கூட அவருக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. என்ன வேட்டியெல்லாம் கந்தல் கிழிஞ்சிருக்கு, அங்கங்கே முடிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரியாக இருக்க, இங்கே செக்யூரிட்டியே உள்ளே விட மாட்டான், இங்கே போனால் செக்யூரிட்டியே யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் விட, அவ்வளோ சங்கோஜப்பட்டு போய் நிற்கிறார். யாரோ அங்கே நிற்கிறான்னு பகவான் பார்த்த உடனே குச்சேலன் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே வேகமாக ஓடி வந்தாராம் பகவான். வாசலுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா பட்டுன்னு அணைச்சி தூக்கின் போயிட்டாராம் உள்ளே. ஏன்னா நடந்து வந்தால் அவர் காலில் ஒட்டின்னு இருக்கிற கோயில் கூட கீழே விழுந்துடும் அப்படின்னு தூக்கின்னு வந்து ஊஞ்சலில் உட்காத்தி உடனே ருக்மிணியை கூப்பிட்டு கீழே தாம்பாலம் வச்சு பாத பிரக்ஷாலனம் பண்ணுறார் பகவான். குச்சேல சுவாமி கிடைக்குமா பாத பிரக்ஷாலனம் பண்ணி? பிரம்மா கடகின பாதமோன்னு ஒரு பாட்டு, பிரம்மா அலம்பின பாதம், அந்த பாதத்தை அலம்பி விட்டு அந்த தீர்த்தத்தை தானும் புரோக்ஷணம் பண்ணிட்டு ருக்மிணிக்கும் புரோக்ஷணம் பண்ணி பகவான் அப்படி பண்ணி அப்படி ஆராதிச்சார் குச்சேல சுவாமியும். பகவான் ஆராதிச்சு காமிக்கிறார் நமக்கு எப்படி ஒவ்வொருத்தரையும் ஆராதிக்கணும்னு பகவான் காமிக்கிறார். இந்த காலில் ஒட்டின்னு இருக்கிற புழுதி நம்ம சிரசில் விழுந்ததுன்னா போகாத பாபம் இல்லையே அப்படின்னு அணைச்சுன்னு வந்து பகவான் பாத பிரக்ஷாலனம் பண்ணி குச்சேல சுவாமி அவர் ரொம்ப சங்கோஜப்படுறார். ஏன்னா பகவான் பட்டு கட்டிண்டு சர்வாபரண பூஷணமாக இருக்கார், இவர் கந்தல் கட்டிண்டு இருக்கார், ரொம்ப சங்கோஜமாக இருக்கு. ருக்மிணிக்கு அறிமுகப்படுத்துகிறார், ருக்மிணி யார் தெரியுமா என்னுடைய சிநேகிதன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி என்ன கொண்டு வந்திருக்க எனக்காகனு கேட்டார். இந்த அவல் கொண்டு வந்திருக்கேன்னு பிரித்து கொடுத்தா எப்படி இருக்கும், அவருக்கு ரொம்ப சங்கோஜம். இல்லை ஏதாவது கொண்டு வரணும் தான் ஆசை, கொண்டு வர இல்லை ஏதாவது கொண்டு வந்திருப்பியே, நீ வெறும்னா வரமாட்டியே, ஏதாவது கொண்டு வந்திருப்பியே, அவருக்கு நான் அவல் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கே சங்கோஜமாக இருக்கு. ஆனால் கொண்டு வரலேன்னு சொல்லலை, ஒன்றுமே கொண்டு வரலை அப்படின்னு சொல்லலை,
அப்படியே சாமன் என்ன என்ன கொண்டு வந்த சொல்லுன்னு பார்த்தா என்னது முடிச்சது அப்படின்னு எடுத்த பகவானே டக்குன்னு துண்டை எடுத்து எடுத்து பார்த்தா அவள் உடனே டக்குன்னு எடுத்து ரெண்டு வாயில போட்டுட்டாரு பகவான் போகும்போது ருக்மிணிக்கும் கொடுத்து போட்டுக்க சொல்லி இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படி பண்ணி காமிக்கிறாரு பகவான் எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிறத காமிச்சு என்ன வேணும்னு கேட்டேன் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கறதுக்கே அவருக்கு மனசே இல்லை குஜேர சுவாமி ஏன்னா இங்கே போய் கேட்டால் எப்படி இருக்கும் எனக்கு ஏதோ குழம்பு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு வாரத்துக்கு மளிகை சாமான் வேணும்னு கேட்டால் எப்படி இருக்கும் ஒன்றுமே கேட்கணும்னே தோணலை இல்லை கிருஷ்ணா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கணும்னு தோணித்து அதான் வந்தேன் அப்படின்னாரு குஜேர சுவாமி உனக்கு ஏதாவது பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ கேள் நீ கேட்டதை நான் கொடுக்கணும்னு என்ன அப்படி எரிசா இருக்க போகிறது அந்த உண்மையாக அவருக்கு மனசில் எதுவுமே கேட்கணுங்கிற எண்ணமே இல்லை பத்னி போய் கேள்னு விரட்டி விட்டான்னு வந்தார் அவர் ஆனால் அவர் நான் பகவானை பார்த்து இதை இதை கேட்கணும்னு ஒரு பிளான் போட்டுன்னு வரல அதனால் ஒன்றுமே கேட்கணும்னு தோணலை இன்னும் பரவாயில்ல நீ என்னோட சாப்பிட்டு தான் போகணும் ஆஹா அப்படி சாப்பிடக்கூடாது இல்லை இல்லை நீ என்னோட சாப்பிடணும்னு பகவானே பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு அவருக்கும் அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குங்கிறத சொல்லி அந்த தான் படிக்கும் பொழுது ஆசிரமத்தில் நடந்த சாந்தீபினி மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் நடந்த விஷயங்கள்லாம் ருக்மிணிக்கு சொல்லி 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 அனுபவிச்சுட்டே பகவான் போஜனம் பண்ணுறார் குஜேலசாமியோட அவர் போஜனம் பண்ணப்புறம் பகவான் வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி மடித்து கொடுத்து குஜேலசாமிக்கு போட்டுக்க சொல்லி இந்த அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும் கிடைச்சது குஜேலசாமி அப்படி உபச்சாரம் பண்ணி கடைசி வரைக்கும் அவர் எதுக்காக வந்தேன்னு சொல்லவே இல்லை பகவான் நீ குஜேலா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்னோட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு பகவான் சந்தோஷப்பட்டு ரதத்தில் அனுப்பினார் குஜேலசுவாமி கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அவர் வர ரதத்தில் வரார் பகவானுடைய ரதத்தில் வந்தால் இந்த 28 குழந்தைகளும் ஊர் எல்லையில் வந்து நிற்கிறது தகப்பனார எதிர்பார்த்துள்ள அவர் வரார் ரதத்தில் குழந்தைகள்லாம் குதிக்கிறது அப்பா வரா அப்பா வரான்னு குதிக்கிறத பார்த்தார் குஜேலசுவாமி அவருக்கு அழுக வந்துட்டு ஏன்னா ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே பகவான்கிட்டருந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு பிஸ்கட்டாவது வாங்கிடக்கூடாதோ குழந்தைகள்லாம் அப்பா பைய எடுத்துன்னு வந்தோடனே டக்குன்னு திறந்து பைப்புள்ள என்ன தனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு குழந்தைகள்லாம் பார்க்கும் அப்பா நமக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கார் அப்படின்னு உள்ள பையில் உள்ள வஸ்துக்களை பூரா வெளியில் வச்சு தேடும் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தான் அக்னியும் தேடும்னு இருக்கு அதனால தான் எங்கே வெளியில் போயிட்டு இருந்தாலும் சமைத்து ஒரு கட்டு பையில் போகவுமே வச்சுக்கணும் வெளியூர் போயிட்டு வந்தால் சமைத்து ஒரு கட்டு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சாஸ்திரம் ஏன்னா நமக்குன்னு உள்ள அக்னி நமக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம் அந்த ஒரு அதனால் தீட்சிதர்களை பார்க்க போகிறது ஆகிதாக்னிகளை பார்க்க போனால் ஒரு கட்டு சமித்தோடு போய் பார்த்து வச்சு நமஸ்காரம் பண்ணணும் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படின்னு சமித்பாணிஹி ஒரு கட்டு சமித்தோடு கொண்டு போய் வச்சு நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம் அது மாதிரி குழந்தைகள்லாம் அப்பா அவரான்னு குதிக்கிறது அவருக்கு அடாடா இத்தனை குழந்தைகள் வந்து நிற்கிறது குழந்தைகளுக்கு ஒன்றுமே நம்ம கையில் வாங்கிட்டு வரலையேன்னு கவலைப்பட்டுன்னு வர வந்தால் குழந்தைகள்லாம் பார்த்தா பல 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 பலன்னு பட்டு ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கிறது அவ்வளோ குழந்தைகளும் பட்டு பாவாடை போட்டு நிற்கிறது எல்லாருமா சேர்ந்து ரகத்தில் ஏறி நடத்தும் அவ்வளோ குழந்தைகளும் அப்பாவோட வந்து இறங்குற பார்த்தா வீடே மாறி இருக்கு என்ன பண்ணார்னா பகவான் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஐஸ்வர்யத்தை கூட கொட்டிட்டார் உடனே தடதுனா ஏதோ 7 வண்டிகள் வந்தது ஆத்துல மளிகை சாமான இறக்குறா வீட்டை வெள்ளை அடிக்கிறான் சுண்ணாம்பு அடிக்கிறான் வீடை புதுப்பிச்சுட்டார் பகவான் அங்கே குஜேலசுவாமி உட்காந்துருக்கார் சங்கோஜப்பட்டு இங்கே வேலை நடக்கிறது அவர் வரார் வீடே மாறி இருக்கு அவருடைய பத்னி சர்வாபரண பூஷிதையா அவரை வரவேற்கிறார் குஜேலசுவாமி அப்படி இவ்வளவு அனுகிரகம் பண்ணுறார் பகவான்னு அந்த குஜேலசுவாமியினுடைய சரித்திரம் அப்படி சொல்கிறது அப்படி பகவான் அந்த தூளிப்பாத்த ஸ்வீகரணத்துக்காக பகவான் காத்துட்ருக்கார் அப்படின்னு அந்த துண்டில் விழுந்த தூசியை நம்ம சிரசில் தழுண்டா போகாத பாபம் இல்லை அவ்வளோ பாபங்களும் நிறுத்தி ஆகிடும் மனசில் சங்கல்பிச்சுண்ட அவ்வளோ காரியங்களும் நிறைவேறும் அப்படின்னு அப்படி ஸ்ரத்தையாக அந்த தூளியை எடுத்து சிரசில் உதறிண்டு இது பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் அதில் லாபம் ரொம்ப நிறைய இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பிரத்யார்த்திக சிராதத்திலேயே நாம் வழக்கமாக பண்ணக்கூடியது தான் ஆனால் அதனுடைய தத்துவம் நமக்கு தெரியாததுனால நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு நாம் அதை ஸ்ரத்தையாக பண்ணினால் நாம் எவ்வளவோ மேன்மையை வாழ்க்கையில் அடையலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேற்கொண்டு நாளைய தினம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதோட போட்டுக்கணும்.
स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषा गोब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यचारिणी देशोऽयं क्षोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधराः सुधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् लाभस्तेषां जयस्तेषां कृतस्तेषां पराभवः तेषानन्दी वरिष्यामो हृदये सुप्रतिष्ठितः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय।